மாநகராட்சி பள்ளிகளை மூடுவதை நிறுத்த வேண்டும் என கோரி ரிப்பன் மாளிகையை முற்றுகையிட்டோர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 1912 40 துவக்க பள்ளிகளோடு தனது கல்வி பணியை துவங்கிய சென்னை மாநகராட்சி தற்போது 30 மழலையர் பள்ளி, 122 துவக்க பள்ளி, 92 நடுநிலை, 38 உயர்நிலை மற்றும் 32 மேல்நிலை பள்ளிகள் என்று 284 பள்ளிகளில் 98,857 மாணவர்களுக்கு கல்வி வழங்கி வருகிறது. இந்நிலையில் ஒரு சில பள்ளிகளில் வருகை குறைவை காரணம் காட்டி அவற்றை மூடப்படுவதாக புகார் எழுந்தது. இதை கண்டித்தும் பள்ளிகளை திறக்க கோரியும் ரிப்பன் மாளிகை முற்றுகை போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் புதனன்று நடத்தினர். தமிழகத்தில் 1000க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் மூடப்பட்டுவிட்டன. சென்னை மாநகரத்தில் மட்டும் மாநகராட்சி இயக்கி வந்த சுமார் 54 பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது. 2001 2006 வரை 39 பள்ளிகளும், 2011 15 பள்ளிகளும் இங்கே மாநகராட்சி பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளிகள் மாநகராட்சி பள்ளிகள் மூடப்படுகிற போது ஏழை குழந்தைகளுடைய கல்வி என்பது எதிர்கால கல்வி என்பது கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. மூடப்பட்ட அரசு பள்ளிகளை திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தி, மூடப்பட்ட மாநகராட்சி பள்ளிகளை திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இப்பொழுது முற்றுகை போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறோம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டனர்.